ஹாய் குட்டீஸ், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளோட இன்னைக்கு டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சாக் பீஸ் பாக்குறோம் தானே, அதை எத்தனை பீஸா உடைக்கலாம்? 2, 4, 8? என்ன யோசிக்கிறீங்க? தூள் தூள தூள் தூள அடிச்சு நுறுக்கலாம்ல, எத்தனை தூள் இருக்கும்? நிறைய தூள் இருக்கும், எண்ணியே சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, அது ஒரு சாக் பீஸ் இப்படி நிறைய சின்ன சின்ன துகள்களால ஆனதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாக் பீஸ் மட்டும் தானா, எத்தனை பொருள் பார்க்கறோமோ அத்தனை பொருளுமே, இது மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களால் ஆனதுதான். எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய துகள்கள் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல வேற வேற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? இப்போ நம்ம பார்க்கறது ஒரு வளையம், இரும்பாலானது. இரும்புங்கிறது ஒரு தனிமம்னு சொல்றோம். இந்த பாத்திரம் அலுமினியத்தால் ஆனது, அலுமினியம் ஒரு தனிமம். இப்ப நம்ம இங்க பாக்குற கரித்துண்டுகளுக்கு கார்பன் பேரு, கார்பன்ங்கிறது ஒரு தனிமம். அடுத்து நம்ம பாக்குறது நம்மளோட அன்றாட தேவைக்கு அத்தியாவசிய பொருள் நீர். அந்த நீர்ங்கிறது ஒரு சேர்மம்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன்ற தனிமமும் ஆக்சிஜன்ற தனிமமும் ஒன்னா சேர்ந்து உருவானதுதான் நீர்னு நம்ம சொல்லக்கூடிய சேர்மம். இப்படி நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருட்களுமே தனிமங்களாகவோ அல்லது தனிமங்கள் சேர்ந்து உருவான சேர்மங்களாகவோ தான் இருக்கும். இந்த உலகத்துல மொத்தம் இதுவரை 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 92 தனிமங்கள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, மீதம் இருக்கக்கூடிய தனிமங்கள் நம்ம ஆய்வகத்துல உருவாக்கக்கூடிய தனிமங்கள். இந்த 118 தனிமங்கள் வெவ்வேறு விகிதத்துல தங்களுக்குள்ள சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் சேர்மங்கள். அனைத்து பொருட்களும் தனிமங்கள் அல்லது சேர்மங்களால் ஆனவைன்னு பார்த்தோம். அந்த தனிமங்கள் ஒவ்வொன்றுமே நிறைய துகள்களால் ஆனவைன்னு பார்த்தோம். அந்த துகள்களை அதுக்கும் கீழே பிளக்க முடியாத சிறிய துகள்களாக பிரிக்க முடியும்னு சொன்னா, அந்த சிறிய துகள்களை தான் அணுக்கள்னு சொன்னாங்க. அனைத்து தனிமங்களுமே அணுக்களால் ஆனவைன்னு சொல்லலாம். அந்த அணுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்டமாஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அணுங்கிறது. ஆங்கிலத்துல ஆட்டம்னே சொல்லுவோம். அந்த ஆட்டம்னா உடைக்க முடியாத சிறிய துகள்னு பொருள். அணுக்களை பற்றிய கருத்துக்கள்ல ஜான் டால்டனோட அணு கொள்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கையா திகழுது. அப்படி என்னலாம் சொல்லியிருக்காருன்னா, பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை, ஒரு தனிமத்தின் அணு பண்புகள் ஒரே மாதிரி காணப்படும் சொல்றாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட தனிமத்துக்கு அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும், வேற வேற தனிமங்களுக்கு அணுக்கள் வேறுபட்ட பண்பை பெற்றிருக்கும்னு சொல்றாரு. ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. வேற வேற தனிமத்தோட அணுக்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்னா சேரும் போதுதான் நமக்கு வேற வேற சேர்மங்கள் உருவாகுது. எந்த ஒரு வேதிவினையிலுமே ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள்கள் அணுவாகத்தான் இருக்கும். எல்லாமே டால்டனோட அணு கொள்கையா நம்ம பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய கருத்துக்களை கொடுத்த இந்த டால்டன் அணு கொள்கையோட சிறப்புகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? திரவங்களும் வாயுக்களும் அதோட பண்புகள்ல எதனால வேறுபடுது அப்படிங்கறத விளக்குச்சு. ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற தனிமங்களின் மூலக்கூறுகளையும் நீர் போன்ற சேர்மங்களின் மூலக்கூறுகளையும் எப்படி உருவாகுதுன்னு விளக்குறதுக்கு இந்த கொள்கை போதுமானதா இருந்தது. அப்புறம் வேதி சேர்க்கை விதி, பொருண்மை அழியா விதி போன்ற விதிகளை டால்டனின் அணு கொள்கையை வச்சு ரொம்ப நல்லாவே நம்மளால விளக்க முடியும். டால்டனின் கொள்கையை வச்சு நம்ம எதெல்லாம் விளக்க முடியாதோ அதெல்லாம் வரம்புகள்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன வரம்புகள் இருக்குன்னா, அணு பிளக்க முடியாத துகள்னு சொன்னது தவறு, அதுக்கு கீழே பிளக்கலாம் நிரூபிச்சாங்க. ஒரே தனிமத்தோட அணுக்கள் வெவ்வேறு அந்நிறையில காணப்படுறதையும் டால்டனால விளக்க முடியல. வைரம் கிராபைட் ரெண்டும் ஒரே மாதிரியான அணுக்களால் உருவானவைதான், ஆனா வேற வேற பண்புகளை பெற்றிருக்கு. இது மாதிரியான கருத்துக்களுக்கு டால்டன் அணு கொள்கையில விரிவான விளக்கம் எதுவும் இல்லை. இதெல்லாம் டால்டன் அணு கொள்கையோட வரம்புகளா சொல்லலாம். அணு பிளக்க முடியாத துகள்னு சொன்னது தவறுன்னு சொன்னோம். அதற்கான சோதனை குழாய் தான் நம்ம இங்க பாக்குறோம்.
இந்த குழாய்க்கு பேரு மின்னிறக்க குழாயின் பேரு. வடிவமைத்தவர் வில்லியம் குரூக். இதுல உட்புறமா மிக குறைந்த வாயு அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு இறைப்பான் இருக்கு. இது தவிர அந்த குழாய்க்கு உள்ள இரண்டு உலோக தகடுகள் இருக்கு. ஒரு உலோகத்தகடு எதிர்மின்வாயாகவும் மறு உலோகத்தகடு நேர்மின்வாயாகவும் செயல்படுற மாதிரி அமைப்பு உருவாக்குறோம். இந்த குறைந்த வாயு அழுத்தத்துல மிக உயர்ந்த மின்னழுத்தத்தை செலுத்துறப்போ கண்ணுக்கு புலனாகக்கூடிய குரூக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் எதிர்மின்வாயிலிருந்து நேர்மின்வாய்க்கு போறத பார்க்க முடிஞ்சது. ஜே ஜே தாம்சன் மின்னிறக்க குழாயின் வடிவத்தை கொஞ்சம் மாற்றி சுமார் 10,000 வோல்ட் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த காற்றழுத்த வாயுக்களின் வழியாக செலுத்தி அங்கே ஒரு ஒளிர்தல் உருவாகிறத பார்த்தார். அந்த ஒளிர்தலுக்கு காரணம் கேத்தோடு அதாவது எதிர்மின்வாயிலிருந்து செல்லக்கூடிய கதிர்கள் தான் கண்டுபிடிச்சார். இந்த கதிர்கள் கேத்தோடுலேருந்து போறதுனால கேத்தோடு கதிர்கள்னு சொன்னார். இந்த கேத்தோடு கதிர்கள் துகள்களால் ஆனவைன்னு நிரூபிச்சாரு. அதுக்கு நிறை உண்டுனும் கண்டுபிடிச்சாரு. இந்த கேத்தோடு கதிர்கள் நேர்கோட்டு பாதையில பயணிக்கிறத பல சோதனைகள்ல நிரூபிச்சார். இந்த கேத்தோடு கதிர்கள் ஒரு மின்புலத்தின் வழியாக செல்லும் பொழுது நேர்மின்வாயை நோக்கி விலகல் அடைவதை கண்டுபிடிச்சார். அதனால இக்கதிர்களுக்கு எதிர்மின் சுமை இருக்கு அப்படின்றத நிரூபிச்சார். அது மட்டும் இல்லாம ஒரு காந்தப்புலத்தின் வழியாக செலுத்தும் போது இக்கதிர்கள் விலகல் அடைவதையும் நிரூபிச்சார். கேத்தோடு கதிர்கள் நேர்கோட்டு பாதையில் பயணிக்கும். அவை அனைத்தும் துகள்களால் ஆனவை. மின்புலத்தில் விலகல் அடையும் மற்றும் காந்தப்புலத்திலும் விலகல் அடையும். இது எல்லாமே கேத்தோடு கதிர்களின் பண்புகள். இந்த கதிர்கள் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்களால் ஆனவைன்னு ஜே ஜே தாம்சன் கண்டுபிடிச்சு சொன்னார். இப்படி மின்சுமை அற்றவைன்னு கருதப்பட்ட அணுக்கள்ல எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் என்ற துகள்கள் இருக்குன்னு தாம்சன் கண்டுபிடிச்சு சொன்னது அறிவியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. இப்படி எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் இருந்தும் அணுக்கள் நடுநிலைத்தன்மையோட இருக்கணும்னா அதுல நேர்மின் சுமையுடைய துகள்களும் இருக்கணும்னு கோல்ட்ஸ்டீன் ரொம்பவே நம்பினார். அவரோட நம்பிக்கையின் காரணமாக சோதனையை கொஞ்சம் மாத்தி செஞ்சு பார்த்தார். அப்படி என்ன செஞ்சார்னா எதிர்மின் வாயில சில துளைகள் இட்டு அதே சோதனையை தொடர்ந்தார். ஆமா, கோல்ட்ஸ்டீனோட நம்பிக்கை வீண் போகல. எதிர்மின் வாய் கதிர்களுக்கு எதிர்ப்புறமாக அதாவது எதிர்மின் வாயோட துளைகளுக்கு பின்புறமா ஒரு மந்தமான சிவப்பு நிறமுடைய ஒளிக்கதிர்கள் ஒளிர்வதை கண்டுபிடிச்சார். இது ஆனோடிலிருந்து வந்திருக்க கூடும்னு நிரூபிச்சதுனால இத ஆனோடு கதிர்கள்னு பெயர் வச்சார். கேத்தோடு கதிர்கள் மாதிரி ஆனோடு கதிர்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆனோடு கதிர்களும் நேர்கோட்டு பாதையில தான் பயணிக்கின்றத பார்க்கலாம். இக்கதிர்களும் துகள்களால் ஆனவைன்னு தெரிஞ்சுக்கலாம். மின்புலத்துல எதிர்மின் வாயை நோக்கி விலகல் அடையுது. அதாவது கேத்தோடு கதிர்களுக்கு எதிர்ப்புறமான விலகலை அடையுது. அதனால இக்கதிர்கள் நேர்மின் சுமையுடைய கதிர்கள்னு தெரிஞ்சுக்கலாம். அதோடு உள்ள இருக்க வாயுவை பொறுத்து இக்கதிரோட பண்புகள் மாறுறதையும் பார்க்கலாம். இப்படிதான் கோல்ட்ஸ்டீன் அணுக்கள்ல நேர்மின் சுமையுடைய புரோட்டான்களை கண்டுபிடிச்சார். இப்படித்தான் நடுநிலை தன்மை உடையவைன்னு கருதப்பட்ட அணுக்கள்ல எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் உண்டுன்னு ஜே ஜே தாம்சனும் நேர்மின் சுமையுடைய புரோட்டான்கள் உண்டுன்னு கோல்ட்ஸ்டீனும் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னாங்க. இதோட அடிப்படை துகள்களை பற்றிய ஆராய்ச்சி முடிவுக்கு வரல. அவங்களை தொடர்ந்து ஜேம்ஸ் சாட்விக்ங்கிற அறிவியல் விஞ்ஞானி அணுக்கள்ல எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் மட்டும் அல்லாம மின்சுமை அற்ற நியூட்ரான்கள்னு துகள்கள் உண்டுன்னு கண்டுபிடிச்சு சொன்னார். இந்த நியூட்ரான்களும் ஒரு அடிப்படை துகள்கள் தான். இந்த நியூட்ரான்கள் நடுநிலைத்தன்மை உடையவை. அதோட இவற்றோட நிறை பார்த்தீங்கன்னா புரோட்டானின் நிறைக்கு சமமா இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு சொன்னார். இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் மூணுமே அடிப்படை துகள்கள்னு சொல்றோம். அவற்றோட பொதுவான பண்புகளை தான் இங்க அட்டவணையில நம்ம பார்க்கிறோம். தாம்சன் தன்னோட ஆராய்ச்சியின் விளைவா திரட்டிய கருத்துகளின் அடிப்படையில அணுக்களுக்கான மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அணுக்களோட ஆரம் சுமார் 10^-10 மீட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம அது எதை ஒத்துருக்குன்னா ஒரு தர்பூசணி பழத்தை ஒத்துருக்கும்னு சொன்னார். தர்பூசணி பழத்துல அங்கங்கே புதைந்து காணப்படக்கூடிய விதைகள் எலக்ட்ரானாகவும்
அந்த சிவப்பான சதைப்பகுதி நேர்மின் சுமையுடைய புரோட்டானாகவும் கருதலாம் அப்படின்னு ஒரு மாடலை உருவாக்குனார். என்ன குட்டீஸ், நம்மளை சுற்றி இருக்க பொருட்களில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம்.